மேற்கு வங்கத்தின் மால்தாவில் ரோட் ஷோ மேற்கொண்டு பிரதமர் மோடி பிரச்சாரம். சாலையின் இருபுறமும் திரண்டு பாஜகவினர் வரவேற்பு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் 1000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் மட்டுமே அரங்கேறி வருகிறது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளாக ஏழைகளின் பணத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மை கால பேச்சுகளில் பதற்றம் தெரிவதாக ராகுல் காந்தி விமர்சனம். வெகு விரைவில் மேடையில் கண்ணீர் சிந்த வாய்ப்புள்ளது என்றும் கிண்டல். வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் அனைத்து ஒப்புகைச் சீட்டுகளையும் எண்ண கோரிய மனுக்கள் தள்ளுபடி. உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு. மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். வாக்குப்பதிவு எந்திர முறையை கண்மூடித்தனமாக சந்தேகப்பட முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டம். கேரளாவில் 20 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 1 மணி நிலவரப்படி 39.26% வாக்குகள் பதிவு. கர்நாடகாவில் எதிர்பார்த்ததை விட மந்தமான வாக்குப்பதிவு. 1 மணி நிலவரப்படி 38.23% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 1 மணி நிலவரப்படி 54.26% வாக்குகள் பதிவானது. மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய திரை பிரபலங்கள் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று ஓட்டுப்பதிவு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், ஜம்மு காஷ்மீரிலும் தேர்தல் விறுவிறுப்பு. மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்பாலி வன்முறை மற்றும் பாலியல் பலாத்கார வழக்கு. சிபிஐ நடத்திய சோதனையில் ஆயுதங்கள் பறிமுதல். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க மத்திய அரசு கட்டாயப்படுத்தினால் இந்தியாவிலிருந்து வெளியேற நேரிடும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் தரப்பில் வாதம். தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 54,040 ரூபாய்க்கு விற்பனை. கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலாதேவி மீது தொடரப்பட்ட வழக்கு. April 29 தீர்ப்பை ஒத்திவைத்தது விருதுநகர் மகளிர் நீதிமன்றம். கோடைக்காலத்தில் கிராம பகுதிகளில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை. மின்துறை செயலாளர், NLC அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவைத் தேர்தல் பூத் செலவுக்காக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை கொடுத்த பணத்தை செலவு செய்யாமல் ஏமாற்றிவிட்டதாக புகார். கேள்வி கேட்ட நிர்வாகிகளுக்கு எதிராக தென் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முத்து மாணிக்கம் போலீசில் புகார்.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே நயினா நாகேந்திரனுக்கு சமன் அனுப்பப்பட்ட நிலையில் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கும் வரும் 2ஆம் தேதி ஆஜராக போலீசார் நோட்டீஸ். அரசு பேருந்துகளில் டீலக்ஸ், செமி டீலக்ஸ், ஏசி உள்ளிட்ட பேருந்துகளின் வகைகளை குறிப்பிட்டு இயக்க உத்தரவிடக்கோரிய வழக்கு. போக்குவரத்துத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சேலத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். ஐபிஎல் டிக்கெட்களை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. பிசிசிஐ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆற்று மணல் விற்பனையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி விதிகள் பின்பற்றப்படுகிறதா? நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை விமான நிலைய குப்பை தொட்டியில் கிடந்த சுமார் 1.5 கிலோ தங்க கட்டி சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை ஓட்டேரியில் வீடு கட்டுவதில் இரு வீட்டார் இடையே தகராறு. விசாரணையில் இரு வீட்டாரும் அனுமதியின்றி வீடு கட்டியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சீல் வைக்க மாநகராட்சி ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு. ஊழல் பட்டியலை எல்லாம் வெளியிடுபவர் வாக்காளர் பட்டியலில் இருந்து பாஜக ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருப்பதை முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டாமா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு, என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு வந்து யாருக்கும் தெரியாதையெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க. 10 நாளைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீதான 45 கோடியே 20 லட்சம் ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக தருமபுரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். மாவட்டம் ஆறுமுகநேரியில் சட்டவிரோதமாக மளிகை கடையில் மது விற்பனை. வருமானத்திற்கு அதிகமாக 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் தரப்பிலோ அமலாக்கத்துறை தரப்பிலோ யாரும் ஆஜராகாததால் விசாரணை June 12 ஒத்திவைப்பு. டெல்லியில் ஸ்பைடர்மேன் வேடம் தரித்து பைக்கில் ரீல் செய்த ஜோடி இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. டெல்லி மேயர் தேர்தல் திடீரென ரத்து. பட்டியலினத்தை சேர்ந்தவர் மேயர் ஆவதை பாஜக திட்டமிட்டு தடுப்பதாக கூறி ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் போராட்டம். ஹர்திக் பாண்டியா இன்னும் முழுமையான கேப்டனாக வளரவில்லை என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் கில் கிறிஸ்ட் கருத்து. கேப்டன்ஷிப்புக்கு தேவையான உத்திகளை புரிந்து கொள்ளவில்லை என்றும் விமர்சனம். இன்றைய ஐபிஎல் போட்டிகள் கொல்கத்தாவை சமாளிக்குமா பஞ்சாப் அணி? நடப்பு தொடரில் 2 அணிகளும் முதல் முறையாக மோதவிருப்பதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. ஆப்கானிஸ்தான் வீரர் குல்புதீன் நைப்பை வாங்கியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. மிச்சல் மார்ஷ் காயமடைந்ததை அடுத்து வேறு வீரருக்கு வாய்ப்பு. கருப்பு நிற உடையில் கவர்ச்சி காட்டிய நடிகை சமந்தா லேட்டஸ்ட் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவிற்கு குவியும் லைக்ஸ்.
கருமை நிறம் போர்த்தி ஜொலித்த வெள்ளை நிலா. நடிகை நயன்தாராவின் இன்ஸ்டா போஸ்டை பார்த்து கிறங்கும் ரசிகர்கள். சினிமா துறையில் கட்டப்பஞ்சாயத்து நடைபெறுவதாக பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டு இருக்கிறேன். இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பேட்டி. நான் அதை பார்க்கலையே, அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டிற்கு ஆண் நண்பரை அழைத்து வந்து தகாத முறையில் நடந்து கொண்டதால் வேலையை விட்டு நிறுத்தினேன். வீட்டு பணிப்பெண் தற்கொலை முயற்சி புகார் குறித்து சினிமா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் மனைவி நேகா விளக்கம். வீட்டில் நகைகள் பணம் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார். போலீசுக்கு பயந்து பணிப்பெண் தற்கொலை நாடகம் ஆடுவதாகவும் நேகா ஞானவேல் ராஜா குற்றச்சாட்டு. நடிகை சாக்ஷி அகர்வாலின் லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்கள். கருப்பு மெரூன் வெள்ளை நிறங்கள் கலந்த அழகு ஆடையில் போஸ். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற பொன் ஏற்பூட்டும் விழா. நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோவில்களில் சிறப்புற நடைபெற்ற குடமுழுக்குகள். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம். சேலம் மாவட்டம் எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தொடக்கம். முகூர்த்த கால் நடும் வைபவத்துடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் குளிக்க அனுமதி. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து 4 மாதங்களுக்கு பின் அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். தேர்தல் பணிகளுக்காக வழங்கிய 40 லட்சம் ரூபாய் நிதியை சுருட்டிவிட்டதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக பொறுப்பாளர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு. மனைவியின் நகை பணம் உள்ளிட்ட தாய் வீட்டு சீதனங்களில் கணவருக்கு எவ்வித உரிமையும் இல்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவு.